Hi friends, welcome to my channel. If you first time my video, please like, share, subscribe. Now, what we are going to do is chapati simple. We will see how to cook it. First, we will cut it in a piece. We will cut it in a piece. We will cut it in a piece. We will cut it in a தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் நல்ல பொடிசா சின்ன சின்ன சின்னதா அரிஞ்சு வெச்சுโกங்க நான் ஆல்ரெடி அரிஞ்சு வச்சிருக்கேன் கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறம் அரிஞ்சு வெச்சிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வந்து பொன்னிறமா வேகற வரைக்கும் நல்லா வணக்கணும் எந்த அளவுக்கு பொன்னிறமா வணங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கனா கொஞ்சம் சீக்கிரமா வணங்கிரும் அதனால லைட்டா உப்பு சேர்த்திருக்கேன் அதோட கொஞ்சோண்டு மிளகாய் தூள் சேர்த்தீங்கனா அது எண்ணெய் வந்து பிரியறப்ப உங்களுக்கு வந்து மிளகாய் தூள் அழகா பிரிஞ்சு காட்டும் நல்லா வணக்கி விட்டுங்க அதோட பச்சை வாட போற வரைக்கும் போனதுக்கு அப்புறம் ஒரு நாலு தக்காளிய வந்து நான் மிக்ஸில போட்டு நல்லா மைய அரைச்சு வச்சிருக்கேன் அத வந்து லைட்டா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க நல்ல எந்த அளவுக்கு கொதியதோ எப்படினா அது வந்து நமக்கு தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வந்து அத நல்லா கொதிய விடணும் தேவையான அளவு நம்ம காரம் போட்டுக்கலாம் இது கொஞ்சமா காரம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமா இருந்தாதான் கொஞ்சம் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நல்லா கொதியணும் இங்க பாருங்க அதோட தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும் சுண்டி நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू फ्रेंड्स அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை